June 21, தொழிலதிபர் பரத்வாஜ் நடுக்கடலில் கொலை செய்து கடலில் வீசப்பட்டார். July 8, திருச்சி திருவெரும்பூரில் பைக்கில் சென்ற ரவுடி ரஜினி மர்ம கும்பலால் வெட்டி கொலை. July 15, சென்னை ஐசோசில் கந்துவட்டி தொழில் நடத்திய அல்போன்ஸ் மேரி 4 பேரால் கொலை. July 16, திருச்சி உறையூரில் பைக்கில் சென்ற சபரி என்பவர் 5 பேர் கொண்ட கும்பலால் கொலை. July 23, நெல்லை முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி கணவர் முருகசங்கரன் பணிப்பின் மாரியம்மாள் கூலிப்படையால் கொலை. July 29, கரூர் ஆக்கிரமிப்பிலிருந்து ஏரியை மீட்க போராடிய தந்தை வீரமலை மகன் நல்ல தம்பியை மர்ம கும்பல் கொலை. August 16, திருத்தணி வாலிபால் வீரர் மகேஷ் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை. August 17, குடித்த டீக்கு காசு கேட்ட கடைக்காரர் 5 பேர் கொண்ட கும்பலால் கொலை. August 20, கஞ்சா விற்பனையை எதிர்த்து தனஞ்செழியன் கூலிப்படையால் கொலை. குடும்பத்தினர் 6 பேருக்கு வெட்டு. August 21, மதுரை புதூரில் ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜா 8 பேர் கொண்ட கும்பலால் கொலை. August 21, சிதம்பரம் ரவுடி பாண்டியன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை. August 29, திருச்சி சூதாட்ட கிளப் உரிமையாளர் சோமசுந்தரம் காரில் கடத்தி கொலை. September 3, வியாசார்பாடியில் ரவுடி கோகுல்நாத் மர்ம கும்பலால் கொலை. September 4, 10 வயது கவிதா ஸ்ரீ பாலியல் பலாத்காரம் செய்து கொலை. முன்பகை காரணமாக கொலை செய்த மகேந்திரன் கைது. September 7, சிவகங்கை கலெக்டர் அலுவலகம் அருகில் ரவுடி ராஜசேகர் 6 பேர் கும்பலால் கொலை. September 10, ரயில்வே தொழிற்சங்க தலைவர் ஜே கே புதியவன் வழக்கில் ஜாமீனில் இருந்து பாஸ்கர் கூலிப்படையால் கொலை. September 16, தூத்துக்குடி சிவாந்தாக்குளம் தெருவுக்குள் மெதுவாக பைக்கை ஓட்ட சொன்ன நண்பர்கள் முகேஷ் விவேக் 7 பேர் கொண்ட கும்பலால் கொலை. September 20, திருவல்லிக்கேணியில் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த ரவுடி அறிவழகன் 2 மர்ம நபர்களால் கொலை. September 22, திருச்சி உறையூரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் வளர்மதியின் வீட்டின் அருகே ஜிம் மணி என்பவரை 2 பேர் கொலை. September 28, செய்யாறு பேருந்தை மறித்து அதிலிருந்த சதீஷ்குமார் என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் கொலை. September 30, சிவகங்கையில் ஒரே நாளில் 3 கொலை. காரைக்குடியில் தந்தையை கொன்ற மகன் திருப்புவனம் கூலி தொழிலாளி கணேச பாண்டியன் கொலை. தேவக்கோட்டையில் ஆக்கிரமிப்பை அகற்றிய விஏஓ ராதாகிருஷ்ணன் கொலை. திருவள்ளூர் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்களிடம் சிகரெட் கேட்ட பொன்ராஜ் மறுத்த சாமுவல் என்ற வாலிபரை கத்தியால் குத்தி கொலை. September 30, உளுந்தூர்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டன் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை.